Hi, welcome to Fight Your Pain and Love Your Pain. So, in the video, நீங்க பார்த்துக்கிட்டு நம்மளுடைய யூடியூப் ஃபாலோவர் இவர் ஒரு ஸ்ரீலங்கன் பாடி பில்டர். ஸோ மிஸ்டர் ஸ்ரீலங்கா காம்படிஷன் அட்டன் பண்ணியிருக்காரு. ஸோ மிஸ்டர் ஸ்ரீலங்கா காம்படிஷனில் 4th பிளேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நீங்கள் இந்த பிக்கில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அவர் ஜெயிஸ் செஸ்ட் போஸாக இருக்கட்டும், அதே மாதிரி பேக் மசில் போஸாக இருக்கும், அவர் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத ஸோ இந்த வீடியோலையும் அவரோட ஃபோட்டோலையும் பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லை, அவர் இன்னொரு காம்படிஷன் ஒன்று அட்டன் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவருடைய கேட்டகரி 65 கேட்டகரியில் கோல்டும், ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓவராலாக சில்வரும் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காரு. ஸோ உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு கண்டிப்பாக இன்னும் நீங்கள் பெரிய இடத்துக்கு போவீங்க. ஸோ பெரிய இடத்துக்கு போக நம்மளுடைய யூடியூப் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நம்மளுடைய எஸ்டி சீரீஸில் அடுத்து பார்க்கக்கூடிய பாடி பில்டர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டான் பக்கெட். ஸோ எனக்கு தெரிஞ்சு பாடி பில்டிங் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப சின்ன வயசுலேயே ஒரு பாடி பில்டர் இறந்துருக்கார் அப்படின்னா எல்லோரும் டான் பக்கெட் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் இறக்கும்போது அவரோட வயசு வெறும் 22 தான். ஸோ 22 அப்படிங்கிறது ஒரு டீனேஜ் ஏஜ். ஸோ அந்த ஏஜில் பார்த்திங்கன்னா பாடி பில்டிங்க்காண்டி உயிரையே விட்டுருக்காரு. ஸோ 1985 டஸ்கோலா அப்படிங்கிற இடத்துல தான் பிறந்து வளர்கிறாரு. ஸோ அவருக்கு சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா பாடி பில்டிங் மேலே ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருந்திருக்கு. ஸோ அதனால் அவர் காலேஜ் படிக்கும்போது, அதாவது கல்லூரி லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா தன்னுடைய பாடி பில்டிங் கெரியரை ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஸோ வந்து 2006 கரெக்டாக அவருக்கு 21 வயசில் வந்து நேஷ்னல் பிசிக் கமிட்டி நடத்துகிற ஒரு டீனேஜ் நேஷ்னல் கேமில் கலந்துக்கிட்டு ஃபஸ்ட் ப்ளேஸ் பார்த்திங்கன்னா வின் பண்ணுறாரு. ஸோ நேஷ்னல் பிசிக் கமிட்டி, அதாவது என்பிசி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அசோசியேஷன் பாடி பில்டிங்கில். ஸோ அவங்க நடத்துகிற ஒரு நேஷ்னல் டீனேஜ் காம்படிஷனில் கலந்துக்கிட்டு ஒரு ஃபஸ்ட்டு ப்ளேஸும் பார்த்திங்கன்னா வின் பண்ணுறாரு. அதே மாதிரி அவர் அலபாமா அப்படிங்கிற யூனிவர்சிட்டியில் தான் பார்த்திங்கன்னா படிச்சுட்டு இருந்தார். ஸோ அந்த யூனிவர்சிட்டியில் படிக்கும்போதே நிறையா யூனிவர்சிட்டி காம்படிஷன் பண்ணி அவர் காலேஜில் ஃபேமஸாகவே இருந்திருக்காரு. ஸோ ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா அவர் ஜிம்மை முடிச்சுட்டு ரூமுக்கு திரும்பி வந்துட்டுருக்காரு. அப்போ அவருக்கு பெயின் ஏற்பட்டிருக்கு. ஸோ ஃப்ரெண்டு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு அது வந்து மசில் பெயின் மாதிரி இருக்குது, நான் வந்து பாத்ரூமில் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாத்ரூம் போயிருக்காரு. ஸோ குளிச்சுட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு போனவர் ரொம்ப நேரம் ஆள காலமே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா பாத்ரூமை செக் பண்ணியிருக்காரு. அப்போ அவர் அங்கே இறந்து கிடந்திருக்காரு. ஸோ உடனே அவர் ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. ஸோ ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தவங்க அவரோட உடம்பை செக் பண்ணிட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவருக்கு ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க. அவருக்கு எப்படி ஹார்ட் ஃபெயிலியர், அதாவது இதயம் செயலிழந்திருக்கு அப்படின்னா அவர் அதிகபட்சமான அனபாலிக் ஸ்டேராய்டை வந்து பயன்படுத்தினால தான் அவருக்கு ஹார்ட் ஃபெயிலியர், அதாவது இதயம் செயலிழந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்டேராய்டு யூஸ் பண்ணுற ஒரு பர்சன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல அட்வைசர்டை கேட்டு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா பாடி பில்டிங் அப்படிங்கிறது ஒரு டோப்பிங் கேம் தான். ஸோ அந்த கேம் நம்ம பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஸ்டேராய்டு நாலேஜ் கொஞ்சமாச்சும் வேணும். ஸோ அந்த நாலேஜ் உள்ள பர்சனை பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுத்து, ஸோ அவங்கக்கிட்ட இருந்து அதை கற்றுக்கிட்டு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாடி பில்டிங்கில் அடுத்த லெவல் எப்படி போகணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஸோ கரெக்டாக யூஸ் பண்ணி ஸோ பாடி பில்டிங்கில் அடுத்த லெவல் போங்க. தெரியாமல் ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அது உங்களுடைய ஹெல்த்துக்கு பார்த்திங்கன்னா நல்லது கிடையாது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபிட்னஸ்லோ இல்லை பாடி பில்டிங்கிலோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி நம்ம ஃபியூச்சரில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ என்னுடைய இன்ஸ்டாகிராம் நேமை நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பர்சனலாக ஏதாச்சும் டவுட் கேட்கணும் இருந்தால் தாராளமாக என்னை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஸோ அதே மாதிரி நம்மளுடைய யூடியூப் ஃபாலோவர், ஸோ யாராச்சும் பாடி பில்டராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வீடியோவும் சென்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படி இல்லை, நீங்கள் வந்து ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்கர் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் உங்களுடைய வீடியோ சென்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களை பற்றி நம்ம பேசிவிட்டு நம்மளுடைய வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.